People ask me all the time. They say to me, what is the secret to success? The first rule is trust yourself. Okay friends, மாடியில தான் வொர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காருங்க. ஓகேமா, சோ மாடிக்கு போலாம் வாங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? இது என்னது, இது கோலமா? அரிசி மாவை கரைச்சி ஊத்திட்டு நீங்க தரையில. அக்கா வாங்க. எப்படி, எங்க ஷூ? ஷூ எங்க? மக்களே பாத்துக்க, அப்பட்டமான பொய். என்ன கயிறு போட்டு தாண்டிருக்க? நான் என்ன துண்ட போட்ட சத்தியம் பண்ண சொன்னேன். இப்ப பாத்தீங்கன்னா இவர் இன்னும் வாக்கிங்கே போல, ஒரு எக்ஸசைஸ் பண்ணதுலயே பாருங்க 5000 ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்ப வந்து பவுன் மாடியில ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு, அவங்க வீட்டு மாடியில. சோ போய் என்னதான் பண்றாருன்னு பாப்போம். பாத்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்தரா இன்னைக்கு புதுசா வந்து ஸ்கிப்பிங் ஆட் பண்ணலாம். ஓகேங்களா, அவருக்கு வந்து கார்டியோல ஸ்கிப்பிங்கும் ஆட் பண்ணலான் இருக்கேன். சோ வாங்க போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மாடியில தான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காருங்க. ஓகேங்களா, சோ மாடிக்கு போலாம் வாங்க. என்ன இங்க கோலம் போட்டுன்னு இருக்கீங்க? டைம் பாஸ் ஆகலாம். கோலமா? இது கோலமா? வணக்கம், எப்படி இருக்கீங்க? இது என்னது, இது கோலமா? அரிசி மாவை கரைச்சி ஊத்திட்டு இருக்கீங்க தரையில. சரி, மாடியில் இருக்க காஃபி நீங்க சாப்பிடுங்க, நான் சாப்பிட்டு வந்துட்டேன். தேங்க்யூ. பவனே என்ன பண்ற? ஆளை பார்த்தவொடனே எக்ஸசைஸ் பண்ற மாதிரி தெரியுது, வேர்வையே வரலையே. காது காட்டு கேட்டுக்கிறாப்ல. ஆளை பார்த்தோன்னா எக்ஸசைஸ் பண்றியா? தூங்கினியா? நல்லா பா, வெயில் அடிக்குது. என்ன ஷூ அங்க? எக்ஸசைஸ் செய்யறதுக்கு ஷூ இல்லைன்னு நான் எப்ப சொல்லிக்கிறேன்? ஸ்டெப்பர் எப்படி செய்வ? செஞ்சனா அடிபட்டுரும். எல்லாருக்கும் சொல்றதும் அப்புறம் உனக்கு தனியா இல்ல. எந்த ஒரு எக்ஸசைஸ் செய்யும் போது சேஃப்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ ஷூ போட்டு தான் இனிமேட் நான் பார்க்கணும் எக்ஸசைஸ் பண்ணும்போது. இது எல்லாருக்கும் சொல்கிறது தான். அதனால் வந்து இதுவே காலையில் ஒரு பெரிய சோம்பேறித்தனம், அதை எடுத்து மாட்டிட்டு வரணுமான்னு நினைக்கிறது. இல்லை அப்படி இல்லை. அப்படி இல்லைன்னா அடிபட்டுச்சுன்னா எப்படி செய்வேன் எக்ஸசைஸ்? உனக்கு செப்பர் எக்ஸசைஸ் இருக்குல்ல? ரெண்டாவது, எந்த எக்ஸசைஸ் செய்கிறதா இருந்தாலும் ஷூ போட்டு தானே பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் நாலுலேருந்து ஷூவோட தான் எந்த எக்ஸசைஸ் பண்ணுறதா இருந்தாலும் இருக்கணும். அந்த ஷூவை மாட்டலனாலே சோம்பேறித்தனம் படுறோம்னு தான் அர்த்தம். நம்ம வேற எந்த ரீசனும் கிடையாது. புரிஞ்சுதா? ஓகே, எவ்வளோ நேரம் ஆச்சு? நான் எட்டுலாம் போட போறீங்க பொழுது. இப்போ நடக்கணும், நடக்கிறதும் வெறுங்காலில் நடப்பீங்களா? அப்ப முடிச்ச உடனே தானே வாக்கிங் போனோம். ஆ, அப்புறம் ஆள் வந்து அப்பப்ப டெய்லியும் வந்து கியூசி பார்க்கணும் போல இருக்கு. நம்மளை நல்லா ஏமாத்துறாங்க எல்லாம். ஓகேங்களா, நம்ம வந்து கியூசி பார்த்தா தான் சரியாகும். பூவெல்லாம் சூப்பர் ஆகுது. இங்க பாத்தீங்கன்னா மாடியில அப்படியே பச்சை பசேன்னு இருக்கும். எங்க வீட்டுல சுத்தி எல்லாம் பண்ணுங்க பண்ணுங்க. கமான் கமான், எயிட் வாக்கா? போ, ஷூ போட்டு வாங்க. ஷூ போட்டு அப்படியே. அக்கா வாங்க. எப்படி, எங்க ஷூ? ஷூ எங்க? மக்களே பாத்துக்க, அப்பட்டமான பொய். வடை சுட்டாச்சு பாத்தீங்க? வடையை பாத்தீங்களா? வடை சுட்டாச்சு, வடை சூப்பரா இருக்கு. இப்படி ஒரு அக்கா இருந்தா எல்லாம் என்ன பண்ணாங்க? இப்பதான் அவர் மறந்துட்டு வந்துட்டேன்னு சொல்லி தெளிவா சொல்லிட்டாரு. இவங்க பாருங்க அதுங்காடி எப்படி சொல்றாங்க. இல்ல, இதுக்கு முன்னாடி ஒரு டைலாக் சொன்னீங்களே, சும்மா ஒண்ணும் இல்லையா? பாத்துக்கோங்க, ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. நீங்க 6 மணிக்கு எந்திரிங்க, 5:30 மணிக்கு எந்திரிங்க, அத பத்தி இல்ல. ஷூ போட்டு பண்ணணுமா இல்லையா? அப்ப ஷூ எங்க? அடிபட்டுச்சுன்னா அப்புறம் 5 நாள் லீவ் விடுவீங்களா? பாத்துக்குங்க.
சரி ரைட் நடத்துங்க நடத்துங்க சரி போய் ஷூ மாட்டுவாங்க அப்படியே மாட்டிட்டு வரும்போது என் வண்டியோட டிக்கி இருக்குல்ல டிக்கியில வந்து ஸ்கிப்பிங் ரோப் வச்சிருப்பேன் எடுத்துருவாங்க அதை எப்படி செய்யணும்ன்றது சொல்றேன் ஓகே இங்க பாருங்க எப்படி பச்சை பசேன்னு இருக்கு இது உள்ள போட்டோ ஷூட்லாம் எடுக்கலாம் இது உங்க வீட்டு மரமா நீங்களா நட்டீங்க என்னைக்கு நட்டீங்க அப்படி சொல்லுங்க இந்த இடத்துல வந்து டெய்லி புதஞ்சிக்கிறது இந்த செடிக்குள்ள இங்க பாருங்க நாங்க தேன் குடிக்குது இது வந்து நான் டெக்கத்லான்ல வாங்கினது இது ஓகேங்களா அரௌண்டு 100 or 200 சரியா ஞாபகம் இல்லை நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன் ஸோ மறக்காம வாங்கிக்கோங்க இது வந்து லைட் வெயிட் பிகினருக்கான ஸ்கிப்பிங் இதுதான் ஓகே இதுதான் பிகினர் ஸ்கிப்பிங் இப்போ வந்து பவுனுக்கு நம்ம ஸ்கிப்பிங் சேலஞ்ச் கொடுக்க போறோம் இது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸசைஸ் கார்டியோ எக்ஸசைஸ் ஓகேங்களா சூப்பரா வெயிட் லாஸ் ஆகும் அதே மாதிரி வந்து உங்க கோரும் நல்லா ஸ்ட்ரெங்தன் ஆகும் பவுன் ஸ்கிப்பிங் ஆடிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி ஆடினது இல்லையா ஆனால் இனிமேட்டு ஆடணும் எவ்வளோ டார்கெட்னு தெரியுமா 1000 கவுண்ட் ஒரு நாளைக்கு 1000 கவுண்ட் நீங்கள் எப்பவும் செய்யறது இல்லாமல் ஊமை ஆயிட்டீங்களா ஊமையெல்லாம் இல்லை பண்ணி ஆகணும் 1000 கவுண்ட் பண்ணணும் ஓகேவா எடுத்த உடனே வராது 1000 கவுண்ட் ஸோ ஒரு ஒரு அட்டம்ப்டில் எவ்வளோ பண்ண முடியுதோ பண்ணுங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க பண்ணுங்க அதுக்கப்புறம் போக 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 கண்டினியூஸாக நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிடலாம் 100 10 வாட்டி பண்ணால் கூட போதும் இப்போ எப்படி பண்ணணும்னா பிகினர் எனக்கே ஸ்கிப்பிங் அவ்வளோ வராது நானும் பண்ணி காட்டுறேன் ஸ்கிப்பிங்கில் நிறையா வேரியன்ஸ் இருக்கு ஓகேங்களா ஸோ இது வந்து பிகினருக்கானது நீங்கள் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்க இங்கே இடிக்குது ஸோ இப்படி திரும்பிக்கலாம் வரலன்னா இப்படி ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம் ஓகேங்களா இப்படிதான் வரும் தட்டும் திரும்ப அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க ஒன்றும் இல்லை என்ன தெரியுங்களா ரொம்ப சிம்பிள் இந்த கையை வந்து லாங்காலாம் வைக்காதீங்க இப்படி வச்சுக்கோங்க வச்சு இவ்வளோதான் கை மட்டும்தான் ரொட்டேட் ஆகணும் ரெண்டாவது இது வருது இல்லையா எந்த இடத்துல வரும்போது ஜம்ப் பண்ணால் கரெக்டாக போதுன்ற அந்த ரிதம் அதை பிடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் பண்ணுங்க பாப்போம் சோ இந்த மாதிரி தான் இருக்கும் பிராக்டிஸ் பண்ண பண்ண வந்துரும் ஓகே கொஞ்சம் எப்படி வாங்க முதல்ல ஸ்கிப்பிங்க நல்லா இழுத்து டைட்டா புடிங்க அதெல்லாம் சுத்த கூடாது ஹைட் எட்டாது சூப்பர் முத அட்டெம்ப்ட் அருமை என்னது இது பண்ணுங்க பண்ணுங்க பிராக்டிஸ் பண்ணுங்க என்ன கயிறு போட்டுறீங்க நான் என்ன துண்டை போட்ட சத்தியம் பண்ண சொன்னேன் இதை பிடிங்க இங்க பாருங்க நான் எப்படி சொல்றேன்னா நிக்கிறீங்களா இங்க வச்சு இப்படி இழுத்துக்குங்க இது வந்து இப்படி பண்ண வருது இல்ல இந்த இது போற டைமிங் எவ்வளோன்னு பார்த்துட்டு தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது கிட்ட வரும்போது இந்த இடத்துக்கிட்ட அதாவது இங்க படுது இல்ல கீழே அங்க படும்போது ஜம்ப் பண்ணுங்க கரெக்டா இருக்கும் ரொம்ப ஹைட்டா ஜம்ப் பண்ணக்கூடாது நீ பெயின் வரும் ஓகே அழகா பண்ணுங்க பாப்போம் கமான் அவ்வளவுதான் ஆனா இவ்வளவு ஹைட்டா ஜம்ப் பண்ணக்கூடாது ரொம்ப டூ டைட்டா பிடிங்க அதான் நீங்க முதல்ல ஸ்கிப்பிங் எங்க பிடிக்கிறீங்க பாருங்க இங்க பிடிங்க இங்க பிடிங்க டைட்டா பிடிங்க இது என்ன ஸ்கிப்பிங் இது இப்படி பண்ணக்கூடாது ஐயோ என்ன மக்களே ஒரு ஸ்கிப்பிங் சொல்லி கட்டி ஒரு வழி ஆயிடுவான் போல இருக்க சரி இங்க பாருங்க இப்படி இழுத்துக்குங்க இது லூஸா விட்டீங்கன்னா கயிறு கீழே தான் போடும் நல்லா புரியுதுங்களா எப்பவுமே ஃபர்ஸ்ட் இதை டைட் பண்ணிக்கணும் ஃபுல் டைட் இவ்வளோ கையப்ப இவ்வளோ லென்த் வரணும் நீங்க கம்மியா வச்சுட்டு இப்படி நீங்கன்னா எப்படி வரும் இந்த ரோப் வந்து ஸ்டிப்பா வரணும்னா அப்ப என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட் இப்படி இழுத்து பிடிக்கணும் இதே இதுலதான் ஸ்விங்ல தான் போகணும் அந்த கேப் வந்து கரெக்டா இருக்கணும்
ஓகே பண்ணலாமா பாருங்க இப்போ இந்த இந்த லெந்த் வந்து இப்படி வைக்கிறீங்க இல்லையா பிடிச்சீங்கன்னா அந்த ஸ்விங்கில் இது வந்து சுருங்க கூடாது சுருங்கிச்சுன்னா படாது ஓகேங்களா இதான் பண்ணுங்க பண்ணுங்க அது லூஸ் ஆகுது பாருங்க அந்த ஸ்கிப்பிங் ரோப் லூஸ் ஆகாம இழுத்து பிடிங்க கமான் 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 சரி ஸ்கிப்பிங் கீழே வைங்க அப்படியே ஸ்கிப்பிங் கீழே வைங்க அப்படியே வைங்க அப்படியே வைங்க ஃபர்ஸ்ட் நார்மல் ஸ்கிப்பிங் நான் வார்ம் அப் பண்ணுவோம்ல பண்ணுங்க பண்றீங்களா இப்போ அது கூடவே கையை ஸ்விங் பண்ணுங்க கையை வந்து ஸ்விங் பண்ணது ஜம்ப் பண்ணும்போது கரெக்டா முன்னாடி வர மாதிரி ஸ்விங் பண்ணுங்க பண்றீங்களா இப்போ அதே மாதிரி ட்ரை பண்ணுங்க நீங்க ரோப் இருக்கு அத தாண்டணும்ன்றதெல்லாம் மைண்ட்ல வைக்காதீங்க ஸ்விங் மட்டும் பண்ணுங்க பின்னாடி இழுத்து நான் எப்படி பண்ணேன் கமான் பிராக்டிஸ் பண்ண பண்ண தான் எந்த ஒரு விஷயமும் வரும் ஓகேங்களா அதே மாதிரி இப்போ வந்து இவர் வந்து நல்லா வெயிட் குறைச்சிட்டாரு ஓவர் வெயிட்டாக இருக்கவங்க பண்ண வேணாம் ஓகேங்களா ஓரளவுக்கு வெயிட்டை குறைச்சவங்க பண்ணுங்க மற்றவங்க வந்து வேற ஏதாவது கார்டியோ எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் இது வந்து புது சேலஞ்சு 1000 ஸ்கிப்பிங் பண்ணணும் பட் எடுத்தவொடனே பண்ண முடியாது எப்போ 1000 பண்ணுறீங்கன்னு எல்லாம் அப்டேட் பண்ணுங்க கமான் 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 நீங்க தான் ட்ரைனிங் கொடுக்கணும் இந்த வேலையும் உங்களுக்கு தான் ஆனா உலகத்திலேயே இந்த மாதிரி சொந்தக்காரங்க கூட பிறந்தவங்க இவங்கெல்லாம் நம்பவே கூடாது ஓகேங்களா எப்பவுமே நம்ம வந்து அப்பப்ப இது மாதிரி தான் வந்து கியூசி பார்க்கணும் என்னன்னா ஷூ போடாததுக்கே எப்படி சமாளிச்சாங்க பாத்தீங்களா இப்ப வந்து அடுத்து ஸ்கிப்பிங் ஆடுறான்ருவாங்க ரெண்டு நாள்ல தெரியுது தம்பி ஃபிளைட்ல எல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க ஆடுங்க நீங்க எத்தனை பண்ணிருக்கீங்க இப்படியே பண்ணா 1000 சாயங்காலங்களும் பண்ணிட்டீங்களா சரி சரி நாங்கள் கீழே ப்ராக்டிஸ் பண்ண போயிடுறோம் இது மாடியாக இருக்கு ரொம்ப குதிச்சோன்னா கீழேருந்து சண்டைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ வாங்க கீழே போய் பண்ணலாம் போலாமா கவுண்ட் எத்தனை கவுண்ட் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும் எவ்வளோ 10 கமான் பண்ணுங்க நான் உட்காந்துடுறேன் இங்கே நீ சாயங்காலம் ஆனாலும் சரி 100 பண்ணாமல் போக மாட்டேன் கமான் ப்ராக்டிஸ் நீங்க தரையெல்லாம் பார்க்காதீங்க அது வரும் பண்ண பண்ண தான் வரும் ஓகே ஹை நான் என்ன சொன்னேன் பின்னாடி காலுக்கு பின்னாடி இழுத்துவீங்க ஃபர்ஸ்ட் ரோப்பை நல்லா இழுங்க டைட் பண்ணுங்க நீங்க குடிக்க கூடாது நான் நேரா பாருங்க ஆ ப்ராக்டிஸ் 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 அப்படிதான் வரும் கிப்பிங்லாம் சிம்பிள் ஆ 1 அச்சு ஆ 3 பரவாயில்ல நம்ம கவுண்ட் வச்சுக்குவோம் அஃபோர் அவருக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் முடிஞ்சா ட்ரைனிங் கொடுங்க தப்பு தப்பா கொடுத்தா சூப்பர் 2 கவுண்ட் வந்துருச்சு இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பவுனுக்கு இப்படி தான் வந்து பிகினர் லெவல்லேருந்து கொடுக்குறேன் அவருக்கு இப்போ தான் மொதல் மொதல் ஸ்கிப்பிங்கன்றதுனால கொஞ்சம் கஷ்டப்படுறாரு ப்ராக்டிஸ் பண்ண பண்ண கொண்டு வந்துடலாம் ஓகேங்களா ஸோ நீங்களும் வந்து இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க என்ன சிரிக்கிறீங்க சிரிக்காதீங்க கமான் கமான் ஸோ அதனால வந்து நீங்களும் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஸ்கிப்பிங்கை வந்து எப்போ ஆடலான்னு கேட்பீங்க அடுத்த கொஸ்டின் அதாக தான் இருக்கும் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ விளாடுங்க ஓகேங்களா நீங்கள் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ஃபைனலாக பண்ணிக்கலாம் இப்போ வாக்கிங் போகிறதுக்கு பதிலாக ஸ்கிப்பிங் ஆடலாம் ஸ்டெப்பு கவுண்ட் வந்து இதுலேயும் கவுண்ட் ஆகும் தம்பி இங்கே வாங்க எவ்வளோ ஸ்டெப் இப்போ நடந்திருக்காருன்னு பார்ப்போம் கால்லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இவர் இன்னும் வாக்கிங்கே போல ஒரு எக்ஸசைஸ் பண்ணதுலேயே பாருங்கள் 5000 ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சு ஆ போங்க கண்டினியூ பண்ணுங்கள் ஸோ இது ஸ்கிப்பிங் இப்போ ஒரு 1000 கவுண்ட் பண்ணிங்கன்னா இதிலே ஒரு 2000 ஸ்டெப்பாவது மினிமம் வரும் ஓகேங்களா அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா ஒர்க் அவுட்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம் கார்டியோஸ் எல்லாமே இதெல்லாம் பண்ணால் தான்
ஈஸியாக நம்மளால வெயிட் லாஸ் பண்ண முடியும். இதுக்கேற்ற மாதிரி நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நிறைய பேர் டயட்டை பற்றி கேட்குறீங்க, டெய்லியும் ரெசிபிஸ் போடுங்கன்னு சொல்கிறீங்க. உண்மை என்னென்னா எங்களுக்கே வெளியில் காய்கறி சிக்கன் இதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது, இருக்கிறத வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணி சமைச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ரெசிபீஸாக கொடுத்துட்றோம், ஒரு நாளில் ஏதாவது ஒரு ரெசிபீஸாவது கொடுக்க ட்ரை பண்ணுறோம். ஸோ அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ போய் ரெசிபி செய்யலாம். என்ன காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறோன்றத பார்க்குறோம். நான் போய் இதுக்கப்புறம் தான் ஒர்க் அவுட்டே ஸ்டார்ட் பண்ணணும், ஓகே? ஸோ அதனால் நான் கிளம்புறேன், பிரேக்ஃபாஸ்ட் செய்யும் போது பார்க்கலாம். கமான் கமான் கமான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம நைட்டுக்கு டின்னர் தான் செய்ய போகிறோம். டின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உப்புமா செய்ய போகிறேன், மில்லட்டை யூஸ் பண்ணி. ஃபாக்ஸ் மில்லட்டு, அதாவது திணை இருக்கு இல்லையா, திணையை யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கார்போஹைட்ரேட்லேயே, நல்ல கார்போஹைட்ரேட், அதாவது காம்ப்ளெக்ஸ் கார்ப் அதிகமாக இருக்கும், அதே மாதிரி விட்டமின் மினரல்ஸ் எல்லாமே இதில் அடங்கியிருக்கும். இதை யூஸ் பண்ணி உப்புமாவாக செய்யும்போது இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பொருள் என்னென்னதை பார்த்துடலாம். எப்போவுமே நம்ம வந்து ஹெல்த்தியான ஃபுட்ஸ் தான் எடுக்கணும், ஓகேங்களா? ஹெல்த்தியான ஃபுட்ஸ்லாம் என்ன, சிம்பிள், ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம காம்ப்ளெக்ஸ் கார்பாகவும் ரிச் ப்ரோட்டீன் குட் ஃபேட் எடுத்தனாலே வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு தான். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா 150 கிராம் மில்லட்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து தினைன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா, தமிழில் இது 150 கிராம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கொடமிளகா ஒரு பெரிய சைஸ் கட் பண்ணியிருக்கேன், ஆல்மோஸ்ட் ஒரு 50 கிராம் வந்துடும். ஒரு 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளியும் ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 காஞ்ச மிளகாவை பிச்சு வச்சுருக்கேன், தேவையான அளவு சால்ட்டு, ஓகேங்களா? இப்போ இதில் இருக்க காய்கறி எல்லாமே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பசி அதிகமாக இருக்குன்னா காய்கறி அதிகப்படுத்திக்கிங்க. இது மூலமாக வர கார்பு வந்து பெரிய லெவலில் ஒன்றும் உங்களை அஃபெக்ட் பண்ணாது, ஓகே? இது வந்து 2 பேருக்கு நான் செய்கிறேன். ஸோ வாங்க செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கோகனட் ஆயில், ஓகேங்களா? ஒரு 1.5 ஸ்பூன் வர மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க, டேபிள் ஸ்பூன் வர மாதிரி. பட்டு ஆயில் வந்து எப்போவுமே பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா 1 கேலரிஸு, அதாவது 1 கிராமுக்கே 9 கேலரிஸ் வரும் ஆயிலில், அதனால் பார்த்துக்கோங்க. அதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம காஞ்ச மிளகாவை போட்டுக்கலாம். இது கூடவே சேர்த்து ஆனியனும் நல்லா வதக்கிடலாம், ஓகே? ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த கொடமிளகாவையும் ஆட் பண்ணிடலாம், தக்காளியும் ஆட் பண்ணிடலாம். இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த மில்லட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இது கூடையே தண்ணி ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுடுங்க, அப்புறம் இது பாயில் ஆகட்டும். இது வந்து நீங்கள் பச்சை மிளகா கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாம், பட்டு காஞ்ச மிளகா போட்டால் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். மிளகாத்தூள் ஆட் பண்ணலாமான்னு கேட்பீங்க, மிளகாத்தூளை டயட்டில் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஓகே? ஸோ நல்லா பாயில் ஆகட்டும். பாயில் ஆகிடுச்சுன்னா ஒரு ஹெல்த்தியான உப்புமா ரெடி ஆகிடும், ஓகேங்களா? இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீனுக்கு நம்ம ஏதாவது ஒரு சைட் டிஷ் எடுத்துக்கலாம், எக்கு சிக்கன் எது வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் பன்னீர் அந்த மாதிரி எது வேணால் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு மீல்லையும் ப்ரோட்டீன் இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க, ஓகே? ஸோ பாயில் ஆகட்டும், வெயிட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓரளவுக்கு மில்லட்ஸ் நல்லாவே வெந்து ரெடி ஆகிடுச்சு, ஓகேங்களா? உப்புமா ரெடி. இதுக்கு நீங்கள் நல்ல சட்னி ஏதாவது அரைச்சி எடுத்துக்கலாம், சைட் டிஷ் ஏதாவது வச்சுக்கலாம். ஸோ நாங்கள் தேங்காய் சட்னி அரைக்கலான்ருக்கோம். தேங்காய் சட்னியை அரைச்சி இதை சாப்பிட்லாம். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். உப்புமா ரெடி ஆகிடுச்சு, கூடவே எக்கு ப்ரோட்டீனுக்கு ரெடி பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி சட்னி, இது வந்து தேங்காய் பீனட்ஸ் வச்சு அரைச்சிருக்கேன், ஓகேங்களா? எல்லாத்துலேயுமே ப்ரோட்டீன் வரா மாதிரி தான் நான் பார்த்துக்குவேன். உங்களோட டோட்டல் கேலரிஸில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்கன்றது அந்த அளவு தான் முடிவு பண்ணோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து சிம்பிள் கார்ப்ஸ் அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நான் வந்து கார்போஹைட்ரேட் எடுக்கிறேன், பட் காம்ப்ளெக்ஸ் கார்பாக எடுக்கிறேன்,
அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நீங்க பேலன்ஸ் டயட்ல இருந்தாலும் சரி எந்த டயட்ல இருந்தாலும் சரி கார்போஹைட்ரேட்டோட லெவலை கம்மி பண்ணிக்கோங்க. குட் ஃபேட்டா எடுத்துங்க. மேக்சிமம் ஒரு நாளைக்கு ஒரு 150 கிராம் கார்போஹைட்ரேட் வர மாதிரி பாத்தீங்க. 150 கிராம்னா இதுல இல்ல நெட்டா வந்து கார்போஹைட்ரேட் அளப்போம் இல்லையா ஆப்ல போட்டு அப்போ ஒரு 150 கிராம் வர மாதிரி பாத்துங்க. ஸோ தட் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் டயட்டை மெயின்டைன் பண்ண. டயட் ரொம்ப சிம்பிள் தான் ஓகேங்களா. நீங்க தேவையான மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பட் என்னென்ன சாப்பிட்றோன்ற அளவு தெரிஞ்சிச்சுன்னா உங்களால் ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். டயட் ஃபுட்டு சுமாராக தான் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்காது ஓகேங்களா. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு சொல்லுங்க. நான் இதை அடிக்கடி சாப்பிட்ருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டும் கூட ஓகேங்களா. ஸோ நீங்கள் சாப்பிட்டு சொல்லுங்க. பட் வீட்டில் செய்கிற நார்மல் உப்புமா மாதிரி இருக்காது ஓகேங்களா. டயட்டுக்கு சட்னி தான் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு சொல்லுங்க ஓகே. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.